viewers, welcome to Priya's Fashion Designs. In the video, la, in the beautiful cutwork design, how can you do this? In the channel, subscribe to the channel. Subscribe to இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரப்போகுது நீங்க பார்க்கலாம் இப்போ எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம் இந்த neck design ஸ்டார்டிங்ல டபுள் செயின் போட்டு zigzag தையல் போட்டுருக்கேன் சோ அதே போல இன்னொரு border-உம் கொடுத்திருக்கேன் அந்த டிசைனோட எண்ட்ஸ்லயும் சோ ரெண்டு எண்ட்க்கு நடுவுல இப்போ நான் வந்து லேஸ் வைக்கிறேன் இந்த லேஸ் வந்து padded load stitch பதிலா யூஸ் பண்ணலாம் இந்த லேஸ்லயே ஒரு texture design இருக்கனால அது பார்க்க அழகா இருக்கும் First line இப்போ முடிச்சிட்டேன் சோ முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா dry ஆயிடும் இப்போ செகண்ட் லைனும் அதே போலயே முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ட்ஸ்ல வந்து ஃபேப்ரிக் glue லைட்டா போட்டுருங்க சோ அது வந்து அந்த எண்ட்ஸ் எதுவும் தூக்கிட்டு வராம இருக்கும் Next step, diamond shape mirrors paste பண்றோம் fabric glue போட்டு எல்லாத்தையும் நல்லா paste பண்ணிருங்க இந்த design full-ஆ ஏற்கனவே இந்த design குறிய tracing method வந்து நான் upload பண்ணிருக்கேன் கீழ description box-ல link கொடுக்கிறேன் அதையும் check பண்ணிக்கோங்க இப்போ இந்த ends பாத்தீங்கன்னா இந்த shoulder line and neck line வந்து நான் finish பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த lace எப்படி தைக்கலாம்ங்கறத பார்க்கலாம் so gold thread எடுத்துக்கோங்க அதுல first ரெண்டு zigzag தையல் ஸ்டார்டிங்காக ரெண்டு மூணு க்ளோஸ்டா ரெண்டு மூணு தையல் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமாட்டி நல்ல zigzag தையல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு தள்ளி தள்ளி கொடுத்துருங்க சோ first ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அங்கிட்ட இருந்து ஆப்போசிட் லைன்லயும் இன்னொரு நடுல கூட அதே போலயே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நல்லாவே fix ஆயிடும் இந்த லேஸ் சோ இந்த மாதிரி neckline full away finish பண்ணிருங்க ரெண்டு சைடுமே finish பண்ணி முடிச்சிரணும் next இப்ப இந்த mirrors சுத்தி full seed beads நம்ம போடணும் gold color seed beads வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ends எல்லாமே நல்லா ஷார்ப்பா முடிங்க அப்படி முடிச்சாதான் இந்த designல வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும் அழகா அந்த sharp edges இருக்குறது அழகா தெரியும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து போடுங்க ஒவ்வொரு மிரரும் finish பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லைன்ஸோட நம்ம அந்த லைன்லயே செயின் ஸ்டிட்ச் போட்டு போட்டு அடுத்த மிரருக்கு கொண்டு போயிரலாம் அந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் அந்த கட் வர்க்ல அந்த த்ரெட் வந்து கட் ஆகாம இருக்கும் சோ அத முத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து முடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்ப இந்த zigzags எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஃபுல்லா த்ரெட் வர்க் தான் சோ டபுள் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கேன் சோ நம்ம அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வர்றது எல்லாமே ரெண்டு மூணு chain stitches கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் zigzag stitches கொடுக்கணும் நான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ flowers ஏ அப்படியே நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் இதல பாருங்க நான் ரெண்டு மூணு வாட்டி ஃபுல்லா இழுத்து இழுத்து எண்ட்ஸ்ல மட்டும் chain கொடுத்துட்டு அப்புறம் மாட்டி zigzag போடுறேன் சோ இந்த மெத்தட்ல போடிங்கனா நல்லா அந்த திக்கா வந்துரும் அந்த thread சோ நம்ம கட் வர்க் பண்ணும்போது அந்திராம இருக்கும் ஃப்ளார்க்கு அப்படியே சிங்கிள் லைன் தான் போடுறேன் சாதாரண செயின் ஸ்டிட்ச் அதை கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி ஜிக்ஸாக் போடுவேன் ஸோ சைடில் உள்ள லைன்ஸ் எல்லாமே இது போடும்போதே முடிச்சுக்கோங்க இந்த ஜிக்ஸாக்ஸ் போடும்போது தள்ளி தள்ளி போட்டக்கூடாது நல்லா பக்கத்தில் பக்கத்தில் போடணும் அப்படின்னா தான் அந்த த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக தெரியும் ஜிக்ஸாக் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா திக்காகவும் வராது ஸோ அதனால் நல்லா திக்காக போடணுன்னா நல்லா ஜிக்ஸாக் தையலில் வந்து நல்லா ஒட்டி ஒட்டி போடுங்க ஸோ எங்கிட்டலாம் லைன்ஸ் போகுதோ நம்ம இழுத்து இழுத்து போட்டு அதுக்கப்புறமாட்டி ஜிக்ஸாக்ஸ் போட்டு முடிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபுல்லாக அந்த செயின்ஸ் இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஃபில் பண்ணுங்க
இந்த கிளாத் லைட்டாக பிரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் அதெல்லாம் கட்வொர்க் பண்ணோம்னா எதுவுமே தெரியாது. ஸோ பயப்படாமல் நீங்கள் போடலாம். இந்த சில்க் கிளாத் வந்து கொஞ்சம் மெல்லுசாக இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தோணுது, பட் அது ஃபினிஷ் பண்ணோடனே ஒன்றுமே தெரியாது. ஸோ இதை முடிச்சுட்டு அந்த ஃப்ளவருக்கும் ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த என்ஸ் பாருங்கள் எப்படி முடிக்கலான்ட்டு. ஸோ அந்த டைமண்ட்ஸ் பக்கத்துலேயும் அதே போல் தான், டைமண்ட்ஸ் பக்கத்தில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ஜிக்ஸாக் கொடுத்துடலாம். ரொம்ப திக்காக போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது ஃபுல்லாக அது பக்கத்தில் கிளாத் இருக்கிறனால நம்ம கட்வொர்க் பண்ணும்போது அது நல்லா நீட்டாக நின்றுக்கிடும். அந்த த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது தான் நம்ம ரெண்டு மூணு செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி தான் ஜிக்ஸாக் போடணும். நான் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த டிசைன் எண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா பிகினர்ஸ் பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய லாங் வீடியோ. ஏன்னா ஏற்கனவே போட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, பட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மிரர் ஒர்க் பக்கத்தில் நான் சிங்கிள் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜிக்ஸாக் போடுறேன். அந்த ஜிக்ஸாக்குமே நல்லா நம்ம க்ளோஸாக போடணும் அடுத்தடுத்து வர மாதிரி, அப்படின்னா தான் அதுக்கு அப்படியே அந்த த்ரெட் ஒர்க்குக்கு அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த த்ரெட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். அந்த ஃப்ளவர் சென்டர்ஸில் மட்டும் நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த த்ரெட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுற அழகில் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க, பொறுமையாக போடுங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது ஃபுல்லாக ஜர்தோஷி ஒர்க், அதில் சென்டரில் மட்டும் கிளிப் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறமாட்டி அதில் ஜர்தோஷி ஃப்ளவர்ஸ் போடலாம். பார்த்தீங்கன்னா ஜர்தோஷி ஆன்டி கலர் ஜர்தோஷி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நார்மல் த்ரெட் ஒர்க்கில் தான் பண்ணுற மாதிரி உள்ள டிசைன். ஸோ நல்ல தின்னான ஊசி எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் இந்த தின்னான ஜர்தோஷிக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பெட்டல் போட்டதுக்கப்புறமும் அடுத்து கொஞ்சம் அதுலேருந்து கேப் விட்டு அடுத்த பெட்டல் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது நல்லா கிளஸ்டர்டாக அழகாக தெரியும். ஸோ ரெண்டு இதை முடிச்சுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது அதுக்கு மிட்ல இருந்து போடுங்க. ஸோ அதாவது நடுவில் இருந்து போட்டிங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் கூட ஒரு பெட்டல் வர மாதிரி இருக்கும். அப்படி போட்டால் தான் இந்த டிசைன் அழகாக இருக்கும்.
ஒவ்வொரு பெட்டலும் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த சென்டருக்கு வரணும். ஸோ ஒரு பெட்டல் எண்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பெட்டலுக்கு ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஒரு வாட்டி ஜர்தோஷி போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பெட்டல் ஆரம்பிக்கும் போது லைட்டாக அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல் ஆரம்பிங்க. அதோட சென்டர்லேருந்து நெக்ஸ்ட் கார்னருக்கு போடுங்க. இதில் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எண்டுலேருந்து சென்டருக்கு கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துடும். இது மாதிரியே எல்லா பெட்டல் எண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இந்த அடுத்த ரெண்டு பெட்டலையும் இதே போலயே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இப்போ எல்லா சைட்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொரு லைனாக முடிக்கிற மாதிரி வரும். ஸோ சென்டரை ஃபுல்லாக சர்க்கிளாக பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த சர்க்கிளாக பண்ணும்போது அந்த ரெண்டு ஜர்தோஷிக்கு முன்னாடி உள்ள லைன் ரெண்டு ஜர்தோஷி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் கூட அடுத்த ஜர்தோஷி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ரெண்டு இதுக்கு நடுவில் நடுவில் கொடுக்குறனால அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளவர் அழகாக தெரியும். அந்த சென்டர் கிளிப் ஸ்டோன் வரைக்கும் அதே போலயே அந்த ஜர்தோஷி ஃபுல்லத்தையும் போட்டு முடிச்சிருங்க. அப்படின்னா அந்த ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்வொர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கட்வொர்க் பண்ணுறதுக்கு ஊதுபத்தி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொசுபத்தி. ஊதுபத்தியை விட கொசுபத்தினா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அந்த த்ரெட்டில் வந்து பற்றாமல். ஒரு டிசைன்லேயே அந்த எண்ட்ஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணணும். ஸோ கட்வொர்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அந்த எண்ட் வரைக்கும் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக தெரியும். அடியில் அந்த பேர்ன் பண்ண எஃபெக்ட்னால அந்த லைட்டாக பிளாக்கிஷாக தெரியும், பட் அது தைச்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. அந்த த்ரெட் வந்து பிசிறு இல்லாமல் வந்துடணும், அந்த துணி வந்து பிசிறு இல்லாமல் எடுத்து விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க ஒரு சின்ன துணியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி இது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி ப்ளவுஸில் போட்டு பாருங்கள். இதே போலயே அந்த நெக் டிசைன் ஃபுல்லாகவே முடிக்கணும். இதே மெத்தடில் தான் ஸ்லீவ்ஸும் நான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் நெக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு கட் ஒர்க்னாலும் நீங்கள் பண்ணிடலாம், உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃபுல் டிசைனுக்கும் இந்த கட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கட் ஒர்க் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அதோட க்ளோஸ்அப் பார்க்கலாம். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா எம்போஸ்ட் எஃபெக்ட் இருக்கு. இந்த நாலுமே நாலு மோட்டிவ்ஸும் ஹேங்கிங்ஸ்க்காக போட்டிருக்கேன், அதுவும் அதே ஜர்தோஷி ஒர்க் தான். இதான் ஃப்ரண்ட் நெக்குரிய கட்வொர்க். சாரி வந்து பிஸ்தா கிரீன் கலர். ஸோ அதுக்குரிய பீஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்குரிய டிசைன் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து ஒரு கா இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஸோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே நம்ம ரிவர்ஸில் போட்டு தான் அதில் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணுறவங்க பேஸ்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்கிறவங்க தைச்சிக்கலாம். இந்த துணியில் எண்ட்ஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக அதையும் நல்லா கொசு பற்றி வச்சு லைட்டாக பர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த எண்ட்ஸ் வந்து அப்படின்னா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
எல்லா சைட்ஸும் இதே போல பண்ணி முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ப்ளூ வச்சு அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த த்ரெட் ஒர்க்கத்தில் நெக்லைன் ஒட்டி ஃபுல்லாக ஃபேப்ரிக் ப்ளூ கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ப்ளஸ் அந்த டிசைன்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் வர இடத்துலையும் மிரர்ஸ் வர இடத்துலையும் க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ அதுனா லைட்டாக எம்போஸ்ட் எஃபெக்டை அந்த துணியை விட்டு லைட்டாக தூக்குனாப்லேயே இருக்கும். பட் இதோட கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்க மாதிரியும் இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது மேலே அந்த கிளாத்தை ஒட்டி விட்டுருங்க. இதுதான் ஸ்லீவ் டிசைன். இதில் பார்டர் கிடையாது. பார்டர் இன்க்ளூட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த கட் ஒர்க் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். பார்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் இப்போதைக்கு. ஸோ சாரீ இந்த பிஸ்தா க்ரீன்கிறனால அதுக்கு மேட்சிங்கான கிளாத் அடியில் கொடுத்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஹேங்கிங்ஸில் வர மோட்டிவ்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம கட் பண்ணி அப்படியே ஹேங்கிங்காக அட்டாச் பண்ணிடணும் ரோப்பில். ஸோ அந்த மோட்டிவ் ஃப்ளவர் கட் பண்ணி அந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே டசல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே அப்படியே அந்த த்ரெட்டோட அதை அட்டாச் பண்ணி ஹேங்கிங்ஸாக அதை போட்டுடலாம். அதுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் அது. Thanks for watching. Subscribe to my channel for more videos. Thank you. Bye.